அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நவீன வரலாறு, குறிப்பாக முக்கியமாக நடைபெற்ற வருடங்கள், அதனுடைய முக்கிய நிகழ்வுகள் அதை தான் பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரும் வழிகாட்டுதலாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி எட்நூத்தி 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வந்து வெளிவருகிறது. இதன் விளைவாக தான் இந்தியாவில் அவங்க வாணிபம் செய்வதற்கான வழி ஏற்படுகிறது. 1878 ஆயுத சட்டம் வருது. அதே ஆண்டு 1878 வட்டார மொழிகள் தடை சட்டமும் வருது. 1883 இல்பர்ட் மசோதா வந்து ஏற்படுகிறது. 1884 சென்னை மகாஜன சபா வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த ஆண்டு 1885 மிக முக்கியமான ஆண்டு, ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்று வைக்கப்படுகிறது. ஆலன் ஆக்டோவியன் ஹியூமால தான் இது வந்து தோற்று வைக்கப்படுகிறது. டபிள்யூசி பானர்ஜி வந்து இதனுடைய முதல் தலைவராக தலைமை ஏற்கிறார். 1905 வங்கப்பிரிவினை, கர்சன் பிரபு காலத்துல வங்கப்பிரிவினை ஏற்படுகிறது. 1906 முஸ்லீம் லீக் கட்சி, சலிமுல்லா கான் அப்படின்ற ஒரு மூலியமா முஸ்லீம் லீக் கட்சி வந்து உதயமாகிறது. 1907 சூரத் பிளவு ஏற்படுகிறது. 1909 மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் வந்து வருகிறது. 1914-18 முதல் உலகப் போர் ஏற்படுகிறது. உலகம் ஃபுல்லாக கடுமையான பிரச்சனைகள், பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, வேலை இழப்பு, பட்டினி, பசி எல்லாம் இதனால் ஏற்படுகிறது. 1916 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் மற்றும் திலக் அவர்களால் தன்னாட்சி இயக்கம் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. 1916 லக்னோ ஒப்பந்தம். அதே 1916 நீதி கட்சி இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் தியாகராஜ் செட்டியார், டிஎம் நாயர் இவர்களால் வந்து இந்த நீதி கட்சி வந்து தொடங்கப்படுகிறது. 1917 ஆகஸ்ட் அறிக்கை வெளிவருகிறது. 1919 மாண்டேகி சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் வெளிவருது. 1919 தான் ரவுலட் சட்டம் வெளிவருது. இந்த ரவுலட் சட்டம் என்னன்னா, யாரையும் எந்த விதமான விசாரணையின்றி அப்படியே நேரடியாக கைது செய்யலாம் அப்படின்னு தான் இந்த சட்டம். இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் ஜென்ரல் டயர் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவார். அதன் விளைவாக தான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏற்பட ஒரு காரணமா இருக்கும். அப்பதான் வங்காள கவிஞர் தாகூர் வந்து தனக்கு கொடுத்த நைட் ஊட்டுப்பட்டத்தை திரும்பி கொடுத்துருவாரு. இந்த 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஒரு ஆண்டு, ஞாபகம் வச்சுங்க. 1919 தான் கிளாபாத் இயக்கமும் தொடங்குது. 1920 பாலகங்காதர திலகர் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிறாரு. 1920-22 ஒத்துழையாமை இயக்கம் காந்தி அவர்கள் முன்மொழியப்பட்டு நடத்துறாங்க. 1922 சௌரிசாரா சம்பவம் நடைபெறுது. சௌரிசாரா சம்பவம்னா வேற ஒன்றும் இல்லை, இந்தியாவை சேர்ந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 20-22 வெள்ளக்கார போலீஸுங்களை பிடிச்சி உயிரோடு எரிச்சிடுறாங்க, கோபம் காரணமாக இவ்வளோ அடக்குமுறைக்கு பண்ணுறாங்களேன்ட்டு. அதனால் ஒத்துழையாமை இயக்கம் கூட ஒரு சமயத்தில் கைவிடப்படுகிறது. 1923 சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்படுகிறது. 1924 வைக்கத்தில் பெரியார் அவர்கள் சத்தியாகிரகம் நடத்துகிறாரு. 1925 சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. 1927-28 சைமன் தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருது. 1929 லாகூரில் காங்கிரஸ் மாநாடு ஏற்படுகிறது. 1930 சட்டமறுப்பு இயக்கம் மற்றும் உப்பு சத்தியாகிரகம் இது ரெண்டுமே நடைபெறுகிறது. 1930 முதல் வட்டமேசை மாநாடு, இந்தியா சார்ப பிரதிநிதிகளை இங்கிலாந்துக்கு அவங்க அழைக்கிறாங்க. முதல் வட்டமேசை மாநாடு, சுதந்திரம் கொடுப்பதற்காக பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு, 32 மூன்றாம் வட்டமேசை மாநாடு. மூன்று வட்டமேசை மாநாடுகளும் தொடர்ந்து 3 ஆண்டுகள் அப்படியே நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் பிரதிநிதிகள் இந்தியாவிலிருந்து அங்கே போய் கலந்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்ட ஒரே இந்திய உறுப்பினர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தான். 1932 வகுப்புவாத அறிக்கை, பூனா ஒப்பந்தம் இது நடைபெறுகிறது. 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இந்தியர்களே தயாரிக்கப்பட்ட, அதாவது ஆங்கிலேயர்களோட உதவியால் வழிகாட்டுதலின் பேரில் இந்திய அரசு சட்டம் வந்து 1935 வந்து வெளிவருகிறது. அதன் பிறகு 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு இந்தியாவில் இருந்த முக்கிய தலைவர்கள், சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் யாரெல்லாம், என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்றத அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இது போல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.